Hello friends, welcome to Princess Kitchen. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்டஃப்ட் இட்லி ஸ்வீட் ஸ்டஃப்ட் இட்லிஸ் எப்படி செய்யலாம் பார்ப்போம். வாங்க, இதோட ஃபில்லிங் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே நல்ல பிடிச்சமானது. இதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது மெல்ட் ஆகட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நெய், அப்புறம் வெல்லம், அப்புறம் தேங்காய். இந்த ஸ்டஃபிங்க்கு நமக்கு இது 3 இருந்தாலே போதும். நெய் நல்லா நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தேங்காய், துருவன தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவன தேங்காயை வந்துட்டு அதில் நெய்யில் நல்லா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு துருவன தேங்காய், நான் வந்துட்டு தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு தேங்காய் துருவி இருந்தால் தேங்காய் துருவியில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். போட்டு நல்லா வந்துட்டு அந்த நல்லா அந்த நெய் வாசம் நல்லா வரும், அந்த அரைக்கும் நல்லா நீங்கள் வந்துட்டு அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா அது வந்து நல்லா அந்த வாசமான ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நீங்கள் வந்துட்டு பாகா கூட காய்ச்சி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெல்லமோட பவுட்ரு கிடைக்கிது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ வெல்லம் பவுட்ரு தான் சேர்த்துக்க போகிறேன். அப்படி பாகா காய்ச்சினீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டு காய்ச்சுங்க, ரொம்ப தண்ணியாக இறக்கூடாது. ஸ்டஃபிங் வந்து நமக்கு நல்லா நல்லா வந்துட்டு திக்காக நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும். அது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இட்லிக்குள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து ஒரு மாதிரி அது ரன்னியாயிரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் வெல்லம் பவுட்ரு இல்லைனா நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு எது வந்து அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் தூள் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தேங்காய்க்கு தேங்காய் துருவலுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டோம் நல்லா அது வந்து மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக ஏலக்காய் பொடி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா நமக்கு வெல்லம் வந்துட்டு தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் வந்து மூடி வைக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லா தேங்காய் ஜூஸியாக நல்லா வந்து அந்த மிக்சர் ரெடி ஆயிடும் நமக்கு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் தூள் வந்து நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ பூர்ணம் நமக்கு ரெடி. இப்போ வந்துட்டு நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள் பூர்ணம் ரெடி ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இட்லி தட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு கீழே தண்ணியை ஊற்றி, எப்போவுமே நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே வந்துட்டு கீழே தண்ணி ஊற்றி துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து மாவு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் போல் மாவு தான் சேர்க்கணும், ஒரேடியாக ஃபுல் மாவு ஊற்றிடக்கூடாது. பாருங்கள் நான் வந்துட்டு கொஞ்சம் அரை அளவுக்கு வந்து மாவு ஊற்றிட்டு அதில் வந்து லைட்டாக அந்த பூர்ணத்தை வந்து நான் வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேலாக மறுபடியும் இட்லி மாவு கொஞ்சம் ஊற்றி அதை அப்படி கவர் பண்ணிடணும். ரொம்ப வந்து நிறைய மாவு ஊற்றுனீங்கன்னா அப்படியே இட்லி வந்து மொத்த மொத்தமாக குண்டு குண்டாக வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாவு ஊற்றுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு மேலாக இந்த மாதிரி அதை கவர் பண்ணிடுங்க. இதே ப்ராசஸ் வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக எல்லா இட்லிஸ்க்கும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம்.
நீங்கள் துணி போட்டு கூட அவிக்கலாம், இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி அவிக்கிற ஸ்டீமர் உங்கள்கிட்ட இட்லி ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் அதில் கூட இதை மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அதை அப்படி பரப்பிட்டு அது மேலே நம்ம ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுட்டு அது மேலே நம்ம அதை அப்படி கவர் பண்ணுற மாதிரி மாவு வந்து மேலாக ஊற்றிடணும். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த இட்லி, ரொம்ப நல்லா சாஃப்டாக அது கட் பண்ணையில் உள்ள ஸ்டஃபிங் ரொம்ப அழகாக ரொம்ப சாப்பிடவே நல்லா இருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வச்சு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ், எப்போ நார்மல் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு அவிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நம்ம இட்லி. சூப்பரான நம்ம இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம நார்மலாக இட்லி எப்படி செக் பண்ணி கத்தி விட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பட் நமக்கு தெரியும் இட்லி வெந்துறது எப்படின்னு. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு, நல்லா மெதுவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்டஃப்ட் இட்லி இஸ் ரெடி. பாருங்கள் கட் பண்ணோன்னே உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டஃபிங், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த தேங்காய் பூர்ணம் அந்த இட்லியோட ரொம்ப நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிக்க பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பை.